ரைட்டியஸ் பேஜ் நம்பர் 44ல இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர், எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம், பேஸ், அப்புறம் எக்ஸ்போனன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ன்றது என்னது, நம்பர் கீழே இருக்க நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேஸ்ன்னு சொல்லுவோம். மேலே இருக்கிற நம்பர் ஓகேவா, எக்ஸ்போனென்ஷியல் டிகிரியில் இருக்க நம்பரை நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்போனன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணலாம் இந்த டேபிளை. 144 கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, 12 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும், 12 மல்டிப்ளைடு பை 12. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு தடவை நம்ம 12 எழுதணும். இங்க 6 கியூப்னு கொடுத்துருக்காங்களோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், 6 வந்து 3 தடவை எழுதுறோம். அப்ப இங்க 12 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 12 வந்து நம்ம 2 தடவை எழுதுறோம். இதுல பேஸ் என்னன்னு பார்த்தோம்னா 12 இஸ் த பேஸ் அண்ட் வாட் இஸ் த எக்ஸ்போனன்ட், 2 இஸ் த எக்ஸ்போனன்ட். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் இங்க என்னது, -5 -5. இங்க பாத்தீங்கன்னா 12 மல்டிப்ளைட் பை 12 இஸ் 144. இங்க என்னது, -(-) இஸ் +. அப்புறம் 5 மல்டிப்ளைட் பை 5 இஸ் 25. கிளியரா? அப்ப நம்ம என்ன போடலாம், வெறும் 25 போடலாம். +25 போட்டாலும் ஒண்ணுதான், 25 போட்டாலும் ஒண்ணுதான். இங்க எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 5 இருக்கு அப்படின்னால 5 ஸ்கொயர் எழுதிட கூடாது, -5 போட்டுட்டு இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம ஹோல் ஸ்கொயர் போடணும். கிளியரா? அப்பதான் என்னது, -5 மல்டிப்ளைட் பை -5 அப்படின்னு மீனிங். வாட் இஸ் த பேஸ், பேசிஸ் -5. வாட் இஸ் த எக்ஸ்போனன்ட், எக்ஸ்போனன்ட் இஸ் 2. கிளியரா? இங்க வந்து எம் பவர் 5 கொடுத்துருக்காங்க. எம் பவர் 5னா வாட் இஸ் த பேஸ், பேஸ் வந்து எம், எக்ஸ்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேல இருக்க டிகிரி வந்து 5. அப்போ எம் பவர் 5னா என்ன அர்த்தம், எம் மல்டிப்ளைடு பை எம், 5 டைம்ஸ் எழுத போறோம், 3 4 5 டைம்ஸ். ஸோ திஸ் இஸ் அ வேரியபிள். வேரியபிள் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், வேரியபிளாக தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணி பண்ண முடியும், வேரியபிள் வேரியபிளாக தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் 343 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் 7, எக்ஸ்போனன்ட் 3. அப்போ எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் எப்படி எழுதுறோம், 7 பேஸ் எக்ஸ்போனன்ட் 3, 7 கியூப். இப்போ இங்கே நம்ம என்ன எழுதுறோம், 7 மல்டிப்ளைடு பை 7 மல்டிப்ளைடு பை 7. கிளியரா? நெக்ஸ்ட் 15625, 15625 கொடுத்துருக்காங்க. 25 மல்டிப்ளைட் பை 25 மல்டிப்ளைட் பை 25. அப்போ எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் என்ன எழுதணும், பேஸ் வந்து 25. எத்தனை டைம்ஸ் போட்டிருக்காங்க, 1 2 3. இப்போ 25 3 டைம்ஸ் போட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ 25 கியூப். இங்கே என்ன போடணும், பேஸ் இஸ் 25 அண்ட் வாட் இஸ் த எக்ஸ்போனன்ட், எக்ஸ்போனன்ட் இஸ் 3. கிளியர்?